ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டூட் ஏரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆன்சிபிள். ஸோ இதில் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஏஜென்ட்லெஸ் ஆர்கிடெக்சர். ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேரும் நம்ம ரிமோட் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மேனேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி. ஸோ டெடிக்கேட் யூசர்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணிவிட்டு அது க்ரெடென்ஷியல்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அந்த மாதிரி எந்த ஒரு சினாரியோஸும் தேவைப்படாது. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம இதை செக்யூர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிம்பிளிசிட்டி. ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளே புக்குன்றது வந்துன்னா ஒரு சிம்பிள் ஹியூமன் ரீடபிள் யாமல் ஃபைலாக தான் இருக்கும். அந்த யாமல் ஃபைலில் லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்ஸ் இருக்கும் அண்ட் ரோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் அண்ட் ரோல்ஸ் என்ன நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸில் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்ஸ் அண்ட் ரோல்ஸ் எல்லாமே என்கேப்சுலேட் பண்ணுறது தான் நம்ம ப்ளே புக்குன்னு இதெல்லாம் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மாடல்ஸ் அண்ட் பிளக்இன்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி மாடல்ஸ் அண்ட் நீங்கள் கஸ்டம் மாடல்ஸும் க்ரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி பிளக்இன்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஆன்லைனில், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ரஹென்சிவ் டூல்ஸ். எல்லாமே இது டாஸ்க் பேஸ்டு ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அக்ராஸ் எந்த மல்டிடேயர் ஐடி என்வரன்மெண்ட்லையும் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிள் யூஸ் கேசஸ் எல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வர பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெட்ஒர்க் ஆட்டோமேஷனும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெட்ஒர்க் ஆட்டோமேஷனில் என்னென்ன பண்ணலான்னா, நீங்கள் சிம்பிள் டாஸ்க் பேஸ்ட் ஏஜென்ட்ஸ் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி மல்டிபிள் நெட்ஒர்க் வெண்டாஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னென்ன மல்டிபிள் நெட்ஒர்க் வெண்டாஸ்னு பார்த்தீங்கன்னா சிஸ்கோ, ஹெச்பி, ஜூனிபர், கிமுலஸ் அண்ட் நிறையா என்னென்ன நெட்ஒர்க் வெண்டாஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நெட்ஒர்க் ஆட்டோமேஷன் நம்ம இந்த ஆன்சிபிள் டூல் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லோக்கல் அண்டு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன். ஸோ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கிளவுடு, ஸோ அசூர், ஏடபிள்யூஎஸ். ஸோ இந்த மாதிரி என்னென்ன கிளவுடு என்ன என்வான்மெண்ட் என்னெல்லாம் கிளவுட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆன்சிபிள் டூல் யூஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். லைக் ப்ரொவிஷனிங், விஎம் க்ரியேஷன், ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனிங், ஸ்டோரேஜ் டெடிஷன், இந்த மாதிரி நிறையாது நீங்கள் கிளவுட் ரிலேட்டட் என்னென்னலாம் டாஸ்க்ஸ் எல்லாமே ஆன்சிபிள் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் வந்து ஸ்கிரிப்டு விஸ் ஆன்சிபிள் ப்ளே புக். ஸோ இது நீங்கள் பார்க்குற ஸ்கிரிப்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து செல் ஸ்கிரிப்ட் இருக்கும், ரைட் சைடு வந்து சிம்பிள் ப்ளே புக் இருக்கும். ஸோ நீங்கள் செல் ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் எழுதணும். ஸோ இதுவே ஆன்சிபிளில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 to 5 லைன்ஸ்குள்ளே தான் இந்த சிம்பிள் யூசர் க்ரியேஷனுக்கான ப்ளே புக்கு கோ லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்கும், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் இன்னும் ப்ளே புக்ஸ்ன்ற தனி வீடியோஸ் நான் போடுவேன், அதில் நம்ம பார்க்கலாம். ஸோ லைன்ஸ் ஆஃப் கோட் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இவ்வளோ லைன்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை, அதான் இதோட அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் யூஸ் கேசஸ் தான். ஸோ சிம்பிள் யூஸ் கேஸ் என்னென்னா, இப்போ மல்டிபிள் மிஷின் ஏதாவது ஷட் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மல்டிபிள் மிஷினும் நீங்கள் வந்து அட் அ டைமில் நீங்கள் லாகின் பண்ணியோ இல்லை ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை ஷட் டவுன் ஆயிடுச்சு அது திரும்பி வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஐபியும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி ஒவ்வொரு ஐபியும் நீங்கள் கண்டுபிடிச்சி ஸோ அதை நீங்கள் வந்து ரீபூட் பண்ணணும் இல்லை ஷட் டவுன் பண்ணணும் இல்லை திரும்பி ஆன் பண்ணணும் சர்வர், அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் நீங்கள் இதில் ஆன்சிபிள் டூல் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் சிம்பிள் ஆர்கிடெக்சர் பாருங்கள். ஸோ ஆன்சிபிளோட கண்ட்ரோல் மிஷின் எப்போவுமே லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் சர்வராக தான் இருக்கணும். ஸோ அதை இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட நோட் மிஷின்ஸ், அதாவது மேனேஜ் நோட்ஸ் வந்து லினக்ஸ் யூனிக்ஸாக இருக்கலாம், மேக்காக இருக்கலாம், ஈவன் விண்டோஸாக கூட இருக்கலாம். இப்போ விண்டோஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி ஆன் பண்ணுறதுன்றது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். சிம்பிள் யூஸ் கேஸஸ் நிறையா நான் ப்ராக்டிக்கல் செஷனில் நான் உங்களுக்கு இது சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.